ஈவினிங்லேருந்து வயிற்ற காயப்பட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஐட்டம் இருக்கும், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம், பரவாயில்ல. உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் வெக்கம் பண்ண? இதெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட போகிறேன். சம பசி, சாமி கும்பிட்டாச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். ஹாய், வெல்கம் டு தீபா சதீஷ் டைரிஸ். என்னடா புதுசாக ஏதோ பேக்ரவுண்ட்லாம் மாற்றிட்டு ஏதோ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கலர்லாம் போட்டு கையில் வளையல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவறா, ஏதோ கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்த மாதிரி தானே நினைக்கிறீங்க. எஸ், இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஊர் ஸ்டைல், கர்நாடகா ஸ்டைலில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு நைட்டு தான் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து நைட்டு பிறந்தார் அப்படின்றதுக்காக நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தினா அதுக்கு முந்தா நாள் நைட்டு தான் வந்துட்டு கும்பிடுவாங்க. ஸோ அது எப்படி கும்பிடுவாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. ஈவினிங்லேருந்து வயிற்ற காயப்பட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஐட்டம் இருக்கும், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம், பரவாயில்ல. உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் வெக்கம் பண்ண? பட் ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. அது எப்படி கும்பிட்றாங்க, எந்த மாதிரி ஸ்டைலில் கும்பிட்றாங்க, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த தமிழ்நாடு ஸ்டைலும் சரி, கர்நாடக ஸ்டைலும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாமி கும்பிட்றதுலாம் இங்கே வந்து சிலை வைப்பாங்க, சில பேர் வந்து சாமி கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு பண்ணுவாங்க. பட் இது வந்து டோட்டலாகவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து தனியாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி டப்பாவில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே போய் வைக்கிறேன். இப்போ கிருஷ்ண கிருஷ்ணா பண்ணுடும்.
ஸோ இப்போ வந்து எல்லா வகையான ஸ்வீட்ஸு எல்லாமே எட்டுந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படாவது ஓப்பன் பண்ணுவோன் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க வந்து மிட் நைட்டில் சாமி கும்பிடுவாங்க. இதை வந்து மேங்களூர் கர்நாடகா ட்ரெடிஷ்னல் மேக்ஸிமம் ரவா லட்டு, கடலை உருண்டை, சொய்யம், எள்ளுருண்டை, முறுக்கு, அவுள், இவங்க வந்து துளு ஸ்பீக்கிங் துளு பேசக்கூடிய ஊர்லேருந்து இருக்கிறவங்க. சட்னி அது வந்து இங்கே வந்து ஒரு டிஷ் இருக்குது, இது வந்து கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா டிஷ்ஷுமே வந்துச்சு, என்னென்ன டிஷ்ஷுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து டம்ளர் இட்லி அப்படின்வாங்க. ஸோ இது வந்து கொடைக்கானல் அப்படின்வாங்க. ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்துட்டு மோர் குழம்பு அப்படின்வாங்க. இது வந்து கடலை உருண்டை, இது வந்து ரவா லட்டு பார்த்தாலே தெரியும், இது வந்து எள்ளுருண்டை, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது எனக்குமா, எனக்கும் தான். இது வந்து அவளில் வந்து ஸ்வீட்டு வந்து பிரசாதம் மாதிரி. இது வந்து சட்னிக்கு, இது வந்து சட்னி, இது வந்து அவளில் ஸ்வீட்டாம். இது வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து மெயின் ஸ்வீட்டாம், மெயின் ஸ்வீட்டாம். அப்புறம் இது வந்து இது என்ன ஸ்வீட் அப்பமா, இது வந்து ஸ்வீட் அப்பமு போண்டா. இது வந்து தேங்காய் பால் மாதிரி. இது வந்து நாங்கள் வந்துட்டு இந்த மூடை அப்படின்வோம் எங்கள் ஊர் சைடில். இதுக்கு வந்து நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். மூணு டைப் ஆஃப் முறுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு முறுக்கு, சின்ன முறுக்கு, இது வந்து மீடியம் சைஸ் முறுக்கு, இது வந்து பெரிய முறுக்கு. ஓகேவா, இப்போ இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட போகிறேன். சம பசி, சாமி கும்பிட்டாச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தட்டி தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்துட்டு எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுனீங்கன்றது வந்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.